குருஜி, நீங்கள் தோரம்பருப்பின் அந்த அதோட லக்ஷ்மிகரம், குபேரனோட அம்சம் அப்படிலாம் தோரம்பருப்பை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. அதுக்கு தனி சிறப்புன்னு ஏதாவது இருக்கா? இருக்கு. இருக்கிறதுனால தானே அது வந்து கடாட்சம்னு சொன்னோம். எத்தனையோ தானியங்கள் இருந்தாலும் தோரம்பருப்புக்கு பிரதானம் கொடுத்தது எதுக்காக வச்சுட்டு அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் அது. அந்த அளவுக்கு அந்த தோரம்பருப்புக்கு முக்கியத்துவம் இருந்தது. வணக்கம் குருஜி. வணக்கம். வாழ்க நலம் குருஜி. நீங்க தோரம்பருப்பின் அந்த அதோட லக்ஷ்மிகரம், குபேரனோட அம்சம் அப்படிலாம் தோரம்பருப்பை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில தினம் தினம் அந்த தோரம்பருப்பை பயன்படுத்திட்டு வரோம். அதுக்கு தனி சிறப்புன்னு ஏதாவது இருக்கா? இருக்கு. இருக்கிறதுனால தானே அது வந்து கடாட்சம்னு சொன்னோம். எத்தனையோ தானியங்கள் இருந்தாலும் தோரம்பருப்புக்கு பிரதானம் கொடுத்தது எதுக்காக அப்படின்னு பொதுவாக ஒரு ஒரு கதை உண்டு. அதாவது நலபாக விருந்துன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நலபாக விருந்து. ஆமா ஆமா. நலபாக விருந்துன்னா என்னவோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அறுசுவை உணவுகள நலபாக விருந்துன்னா கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க. நலபாகம் யாருன்னா, நலபாகா ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நல்லா சமையல் பண்ணுவார். அவர் தான் சமையல்ல ரொம்ப சிறந்த சமையல், ஆனா ராஜா அவரு, அவரே சமைப்பார். ரொம்ப கைப்பக்குவம். அப்படி அவர் எதை செய்தாலும் அத்தனை சுவையா இருக்குமா அது. அப்படி தான், அதனால தான் அவர் பேரை வச்சா நலபாக விருந்துன்னு சொன்னாங்க. அவர் செஞ்ச மாதிரியே இருக்கும் அவ்வளோ சுவைகள். அப்படி நலபாக விருந்தில் அவர் பிரதானமாக, அதாவது நான் சொல்கிறது நலபாக ராஜா அந்த விருந்துகளை சமையல் பற்றி பண்ணும்போது முதல் முக்கியத்துவம் எதுக்கு தெரியுமா கொடுக்குறாரு? அதாவது சாதம் நெல்லுக்கு பிரதானம் அரிசி, பிரம்மதானியம் அதுதான் பிரதானம். வெறும் சாதத்தை சாப்பிட்டு வாழ முடியுமா? அப்போ அதுக்கு இந்த சைட் டிஷ்னு சொல்லப்படுற எல்லா ரகங்களும் கூட்டு பொரியெல்லாம் வரணும். அதில் பிரதானமாக எடுத்துக்கிட்டது தோரம்பருப்பு தான் பிரதானம்னு வச்சார் அவர். நலபாக இருந்த தோரம்பருப்பு வச்சு தான் நீ வந்து சுவை செய்ய முடியும் ஃபஸ்ட்டு. அப்போது ஒரு சாப்பாடுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு பேசிக்காக ஊற்றிக்கிறதுக்கு ஒரு குழம்பு வேணும். ஆமாம். இப்போ நம்ம பல வகையான குழம்புகள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஆனால் எல்லாம் பேசிக் எது தெரியுமா? சாம்பார். சாம்பார் தான், அதுதான் பேஸ். அது அதுலேருந்து கார குழம்பு வச்சுக்கினாங்க, அப்புறம் தெரில நிறைய குழம்புகள் நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் பொதுவாக சாம்பாருங்கிறது பொதுவானது. அந்த சாம்பாருக்கு எதை போடுவாங்க நீ சொல்லு? தோரம்பருப்பு தான். தோரம்பருப்பு தான் பிரதானம். தோரம்பருப்பு இல்லாம சாம்பார், சாம்பார் கிடையாது. தோரம்பருப்பு இல்லைன்னா சாம்பார் வைக்க முடியாது, அவ்வளவுதான். வேற வேற வைக்கிறாங்க. நான் சொல்றது மெயினான ஒரு நல்ல சாம்பார் வந்து தோரம்பருப்பு தான் பிரதானம். இப்போ நான் எனக்கு தெரியாது சமையல் பற்றி. இப்போ கார குழம்புக்கு தோரம்பருப்பு போடுவாங்க? இல்லை, போட மாட்டாங்க. இல்லை, மற்ற குழம்புகளுக்குலாம் குழம்பு ரகத்துக்கு தோரம்பருப்பு பயன்படுமா? சாம்பார்ல திருப்தி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்று சுவை தேவை இல்லையா? அதுக்காக ஒரு கார குழம்பு, வத்த குழம்பு, ரசம் போய்கிட்டே இருக்கும், ஏதோ ஒண்ணு. அதுதான் இந்த தோரம்பருப்பை வச்சு செய்யக்கூடிய பிரதானமான ஒரு குழம்பு அப்படின்னா அது சாம்பார் தான். இட்லிக்காக இருந்தாலும் சாம்பார், சாதத்துக்காக இருந்தாலும் சாம்பார், தோசைக்காக இருந்தாலும் சாம்பார், இப்படி வந்து பிரதானமாக அதை வச்சுருக்குறோம். அப்போ அந்த தோரம்பருப்புக்கு மகிமை அதிகம். கடாட்சம் முதல்ல வயிற்றுக்குள்ளே போயிட்டு நம்மளை நிரப்பி பசியை வந்து ருசியோட, வெறும் சாதம் பசி அடக்கிறதுக்கு அதுதான் வேணும். ஆனால் அது ருசியோடு போனால் தான் வேலை, இல்லைன்னா அது வேலை கிடையாது. வெறும் சாதத்தை சாப்பிட்டுன்னு இருக்க முடியாது. அப்போது அது ருசியோடு செய்யணும்னா சாம்பார் தான். அந்த சாம்பாருக்கு மிக முக்கியமானது எது அப்படின்னா தோரம்பருப்பு. அதனால தான் தோரம்பருப்புக்கு முதல் முக்கியத்துவம் உண்டு. நாம் ஒரு மாதம் அது நம்ம மளிகை சாமான் வாங்குவோம் இல்லையா, அதில் முதல்ல என்ன எழுதுவாங்க அப்படின்னா மஞ்சள் எழுதுவாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சள் எழுதுவாங்க. அதுக்கு அடுத்ததாக எதை எழுதணும் அப்படின்னா தோரம்பருப்பு தான் எழுதணும். மளிகை லிஸ்ட்ல இப்ப நிறைய பேர் மஞ்சள் எழுதுறதே இல்லை. ஏன்னா எல்லாம் மிளகா பொடியா வாங்கிடுறாங்க. தேய்ச்சி குடிக்கிற மஞ்சளும் இப்போ மாறிடுச்சு. மஞ்சள் வாங்கி மிளகா பொடி செய்யறதும் கிடையாது. அப்போ முதல்ல எதை எழுதணும் அப்படின்னா தோரம்பருப்பு. அதுக்கப்புறம் தான் மற்ற தானியங்கள் எல்லாம் என்னென்ன வேணுங்கிறதுலாம் அப்புறம் எழுதிக்கணும். எடுத்த உடனே சோப்பு எழுதுறது, எடுத்த உடனே எண்ணெய் எழுதுறதுலாம் தரித்திரம். ஆமா, ஒரு சம்பிரதாயத்துல வர்றதுதான் இதெல்லாம். அப்போ அந்த தோரம்பருப்புக்கு மகிமை அதிகம். அதுமாரி வீடு கிரகப்பிரவேசத்தில் நம்ம முதல்ல அந்த ஒரு உள்ளே கொண்டு போகிற பொருள் மூணு கொண்டு போவாங்க. முதல்ல என்னென்னா உப்பு ஒரு பாத்திரத்தில் இருக்கும், இனிப்புக்கு வந்து ஒரு கருப்பட்டி இல்லை வெள்ளம் வச்சுடுவாங்க, அதுக்கடுத்து தோரம்பருப்பு இருக்கும். தானியம் தான் வாழ்க்கையில் முக்கியம். சாதம்
நெல் அது அவசியம், அது பேஸ். அது இல்லைன்னா வெறும் குழம்பு சாப்பிட முடியாது, அது வேற விஷயம். ஆனால் வெறும் சாதத்துக்கு கூட நம்ம எதுன்னா இந்த தானியத்தில் பிரதானமாக இருக்கிறது தோரம்பருப்பு தான். லக்ஷ்மி கடாட்சம் குபேர கடாட்சம்னு சொல்லுவாங்க, அது அதுவும் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் முதல் சம்பளத்தில். அப்போல்லாம் வந்து முதல் சம்பளத்தில் வாங்குகிற முதல் பொருள் எது அப்படின்னா இதுதான் வாங்குவாங்க, தோரம்பருப்பு தான் வாங்குவாங்க. அது மாதிரி தோரம்பருப்பு தான் வீடு கிரகப்பிரசுக்கு முதல்ல தானியத்தில் கொண்டு போகிற முதல் தானியம் தோரம்பருப்பு தான் கொண்டு போவாங்க. அடுப்புக்கு நேராக இருக்கக்கூடிய தானியம் வந்து தோரம்பருப்பு தான். இப்போ நம்ம வந்து அடுக்காலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிச்சன் இப்போ தான் எல்லாம் மாறிடுச்சே. இதுக்கு வந்து நேராக மேலே தெரியக்கூடிய முதல் தானிய வகை எதுனா தோரம்பருப்பு தான் தெரியணும். ஆமாம், அது அது வந்து குறையக்கூடாது, நிறைஞ்சிருக்கணும் தோரம்பருப்பு. தோரம்பருப்பு வந்து ஒரு சில இடங்களில் இன்றைக்கும் உண்டு. ஒரு பிடி தோரம்பருப்பை எடுத்து மடித்து எடுத்துன்னு நமக்கு ஒரு காரியம் ஆகணும், பணம் சம்மந்தமாக காரியம் ஆகணும், காரிய விஷயங்கள் ஏதாவது ஆகணும்னா ஒரு பிடி தோரம்பருப்பை எடுத்து மடித்து பையில் வச்சுன்னு போனதெல்லாம் உண்டு. ஆமாம், இப்பவும் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து இப்பவும் செய்கிறாங்க, அது ஒரு குடும்ப பழக்கம் மாதிரி. ஆமாம், ஏதாவது சக்ஸஸ் நடக்கணும் அப்படின்னு நடக்கணும்னா ஒரு பிடி தோரம்பருப்பு கை அளவுக்கு கை பிடின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ எடுத்து நாங்கள் நடத்த முடியாது, நானே என் கைக்கு அடங்கணும். அது அது வந்து ஒரு கணக்கு வச்சிருக்கேன், யார் போகிறாங்களோ அவங்க அதை எடுத்து மடித்து பையில் வச்சுக்குவாங்க, வச்சுட்டு அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் அது. அந்த அளவுக்கு அந்த தோரம்பருப்புக்கு முக்கியத்துவம் இருந்தது. அப்போ தோரம்பருப்பு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அது நமக்கு சக்சஸும் பண்ணி கொடுக்குது. நடந்துருக்குது, அதனால தானே அந்த வழி வழியா அதை கொண்டு வராங்க. அது நான் என்ன சொல்றேன், இப்பவும் வந்து அதாவது தோரம்பருப்பு எதுக்கு இணைன்னு சொல்றாங்கன்னா, குன்றின் மணின்னு ஒரு மணி இருக்கு, அதாவது குண்டு மணின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல பழக்கம் தெரியுமா, ஒரு குண்டு மணி நகை கூட இல்லை, தங்கம் கூட இல்லைன்னு. ஒரு குண்டு மணின்றது, அது ஒரு குன்றின் மணின்றது வேற ஒண்ணு, இந்த பிள்ளையார் கண்ணு சொல்றோம், சிகப்பு கருப்பா இருக்குமே, அதுல நிறைய ரகம் இருக்குது. அதுல வந்து உரிச்சிட்டு பாதி எடுத்தா ஒரு குண்டு மணின்னு சொல்லுவாங்க, முழுசா ஒரு குண்டு மணி ஒரு கணக்கு இருக்குது. அது அதுக்கு ஈடு தோரம்பருப்பு சொல்லுவாங்க, அது உயர்ந்த ஒரு பொருள், அதுக்கு ஈடு தோரம்பருப்புன்னு சொல்லப்படுறது. தோரம்பருப்பை பிரதானமா வச்சு பேசினதெல்லாம் உண்டு. தானிய வகைகளை சிறந்த தானியம் ராஜதானியம் அப்படின்னு கூட இதை வந்து தோரம்பருப்பு சொல்லலாம். ஆனால் தோரம்பருப்பு நம்ம வீட்டில் இருக்கணும், அடுக்காலையில் இருக்கணும். சில வீட்டில் கவனிச்சிருக்கலாம், அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் தோரம்பருப்பு போட்டு சாமி பண்ணி வச்சுருப்போம். ஆமாம், எங்கள் வீட்லேயே ஆக்சுவலாக அந்த பழக்கம் உண்டு, சில வீட்டு வழக்கம் உண்டு. அது மீதியெல்லாம் கூட போட மாட்டாங்க, இந்த தோரம்பருப்பு தான். கடலைப்பருப்பு இருக்குது, பைத்தம்பருப்பு இருக்குது, தெரியல தானியங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட மாட்டாங்க. தோரம்பருப்பை தான் போட்டு ஒரு சின்ன கண்ணாடி டம்ளரில் போட்டு சாமி பண்ணி வச்சுருவாங்க. காரணம் கடாட்சம், ஏன்னா தானிய வகை, அது தானிய வகையில் சிறந்த தானியம். செய்யலாம், எல்லாருமே செய்யலாம், நீங்கள் தான் செய்யணும்லாம் அவசியம் இல்லை. யார் வேணாலும் ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு வச்சா ஒரு கடாட்சம் இருக்கும். நமக்கு வந்து பண சம்பந்தமானது, செல்வ சம்பந்தமானது, லக்ஷ்மி கடாட்சம், குபேர. நான் சொன்னேன் தானியத்தில் வந்து குபேர கடாட்சம் பெற்ற தானியம் வந்து தோரம்பருப்பு, லக்ஷ்மி கடாட்சம் பெற்றதும் தோரம்பருப்பு தான். அதனால் அந்த தோரம்பருப்பு வந்து நான் சொல்கிறது ஒரு 50 வருடங்களுக்கு ஒரு 80 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பிரதானமான ஒரு தானியமாக இருந்தது. அதுதான் பிரதானம், அதை தொட்டு வணங்கினதெல்லாம் உண்டு. எப்படி நெல் பயிருக்கு பூஜை போடுவாங்களோ தோரம்பருப்பு தானியம் வைக்கும் போதும் பூஜை போடுவாங்க, மீதி தானியங்களுக்கு பூஜை கிடையாது. அப்படியே கால மாற்றங்கள் வர 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 போயிடுது. இப்போ சாம்பாருங்கிறதே நிறைய இடத்துல குறைஞ்சி போன நிலைமைக்கு வந்துடுச்சு. மற்ற ஏதோ புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறேன்றப்பெல்லாம் சாம்பார் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஐஸ்வர்யம் அனுகிரகம்னா உங்களுக்கு பொதுவாக தோரம்பருப்பு சாம்பாரும், அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் சாம்பார் தெரியுமா, கல்யாணம், அதுக்கு ஒரு தனி கதை இருக்கு. இன்னொரு இதில் பார்ப்போம் நம்ம அதை. நலமகா விருந்து, நலமகா விருந்து அப்படின்னு சொல்ல போறதுல இன்னைக்கும் சுவை விருந்துன்னு எடுத்துக்கிட்டா முதல்ல அந்த லிஸ்ட்ல இருக்கிறது தோரம்பருப்பு சாம்பார், அதை அதை சார்ந்த சாம்பார் தான். அதனால தாராளமா தோரம்பருப்பு எடுத்து நீங்க சாமி முன்னாடியே வச்சுக்கலாம், ஒரு புடி எடுத்து நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்டவங்க தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, யார் செஞ்சாலும் வேலை செய்ய போகுது. தோரம்பருப்புன்றது எடுத்துக்கிட்டு காரிய சித்திக்காக போகலாம், பீரோவில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் தேவைன்னா. அது ஒரு ஒரு மனசுக்கு உண்டான ஒரு விஷயம் தான், ஒரு சம்பிரதாயத்தில் செய்யலாம். நிறைய பேசலாம் தோரம்பருப்பு பற்றி. அது மாதிரி தோரம்பருப்பு டப்பால் பணம் வைக்கலாம், நான் பேசியிருக்கேன் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் இருக்குமே. நமக்கு நல்ல ஒரு புது நோட்டு மாதிரி கிடச்சிது, நம்மகிட்ட புழக்கத்தில் வருது ஒரு நல்ல புது நோட்டாக இருக்குன்னா அந்த புது நோட்டை என்ன பண்ணணும், ஆமாம் நிறைய மடிப்பு இல்லாமல் சுருட்டணும். அதை சுருட்டின்னு சிகரெட் மச்சும் அப்படி ரவுண்டாக அந்த பென்சில் மாதிரி சுருட்டிக்கணும், சுருட்டி ஒரு மஞ்சள் நூலில் கட்டிடணும் அந்த ரூபா நோட்டை கட்டிட்டு தோரம்பருப்பு டப்பாக்குள்ளே வச்சுடணும் அடியில். ஆமாம், அது மேலே தோரம்பருப்பு இருந்தால் பணம் பெருக்குங்கிறது ஒரு ஒரு முறை, ஒரு நம்பிக்கை முறை அது.
அதை பற்றி பேசியிருக்கேன். அந்த மாதிரி வச்சாலும் அந்த பண வளர்ச்சியும் கொடுக்கும். அது அந்த அந்த தானியத்துக்கு நிறைய மரியாதைகள் உண்டு. நவதானியம்னு வரும்போது அது வராதானா? ஆமா ஆமா, நவதானியத்தில் அது இது வராது. இது தனி, இது எப்பவுமே இது தனியாக தான் இருக்கும், நவதானியத்தில் சேராது. அது மாதிரி செய்யலாம், இதுவும் பயன்படுத்தலாம். தோரம்பருப்பை பற்றி நிறைய நல்ல தகவல்கள் கொடுத்தீங்க, ரொம்பவே நன்றிகள் குருஜி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.